அனைவருக்கும் வணக்கம். கேபிள் சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது அவர் நீங்கள் பேசணும்னு சொல்லவே இல்லை, நீங்கள் மேடைக்கு வர்றீங்க, சிலருக்கு பரிசு தர்றீங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தார். அப்புறம் அவரோட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தது, பகிர்ந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் தொடர்ந்து நீண்ட காலமாக வந்து இந்த ஓடிடி பற்றியும் இது செய்ய போகிற நன்மைகள் பற்றியும் அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி இந்த இணையதள வளர்ச்சி எல்லாத்தையுமே ஒரு படிக்கிற ஒரு சமூகத்திலிருந்து, எல்லாத்தையுமே படித்து பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு சமூகத்திலிருந்து இன்றைக்கி பார்க்குற ஒரு தலைமுறை வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தாச்சு. இன்றைக்கி பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறதே வந்து கொடுத்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்குறதுங்கிறது தான். குழந்தைகள் கையில் நாம் கொடுத்த இந்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்கிறது? ஒரே அறையாக இருக்குது, ஆனால் தனித்தனி அறையாக இருக்குது. ஒரே வீடாக இருக்குது, ஒரே அறையாக இருக்குது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து தனித்தனி அறைகள் இருக்குது. அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், கூகுள் சொன்னால் உடனே கேட்குறான். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக கதைகள், அதன் மூலமாக கருத்துக்கள், நல்ல செய்திகள் மக்களை போய் சேருவதற்கான ஒரு பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் சினிமாவுக்கு ஒரு புதிய வெளிச்சமாக இந்த ஓடிடி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு இந்த புதிய எல்லா புதிய டெக்னாலஜி வழியாகவும் நம்முடைய தமிழ் கதைகள் போய் மக்களை சேர்றது தான் இருக்குது. இது இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இப்போ தோன்றி இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தின் மூலமாக என்ன நன்மை உண்டாகும் நான் நம்புகிறேன்னா, நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்புகிறேன். எங்கெல்லாம் வாய்ப்பின் கதவு அடைக்கப்படுதோ அங்கே ஒரு புதிய வாசல் திறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை காலமும் விஞ்ஞானமும் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஓடிடி ப்ளஸ் இந்த மீடியா வழியாக நிறைய தமிழ் கலைஞர்கள் உலக மக்களோடு போய் உரையாடுறதுக்கு, தன் கதைகளை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை தளம் உருவாகுகிற இந்த நேரத்தில் இதில் நான் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவது எனக்கு ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நாளாகவும் நான் பார்க்குறேன். என்னதான் சினிமா என்பது ஒரு பெரிய திரைக்கான ஒரு அனுபவம், திரையரங்குக்கான மிகப்பெரிய அனுபவம். ஆனால் காலத்தின் துரதிருஷ்டம் என்னென்னா, குறிப்பாக இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் இன்னைக்கு 3 நாட்கள் 500 திரையரங்கம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சினிமாவுக்கான வெளியீட்டு விதி வந்துச்சோ, அந்த விதியில் சிறுபடங்கள், கதைப்படங்கள், பெண்களுக்கான படங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா முதல் 3 நாளில் திரையரங்கு நிறையணும், முதல் காட்சியே நிறையணும் அப்படின்னு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்களுக்கு நிச்சயம் கூட்டம் வராது. அப்போ பிஞ்சு, பூ, காய், கனி அந்த 4 நிலைக்கு மவுத்து டாக் ஆகி பேசி மக்கள் வந்து தியேட்டரில் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த படங்களை திரையரங்குகளில் தாங்கி பிடிக்க முடியாது. அப்போ 3 நாள் 600 தியேட்டர் 500 தியேட்டர் அப்படிங்கிற அந்த வியாபார விரிவு இருக்குல்ல,
அந்த வியாபார விரிவு தான் நிறைய சிறிய படங்களுக்கு ஆன கதவுகளை வந்து அடைச்சிருச்சு. ஆனால் அப்படி அடைத்தாலும் கலையோட வேலையை மேலும் மேலும் முயற்சி பண்ணி வெளியில் வர்றது தான். ஸோ அப்படி நிராகரிக்கப்பட்ட படங்கள் இந்த ஓடிடியின் வழியாக அதில் தன் வாழ்க்கையை பணையம் வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புது வெளிச்சம் தரும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். கடைசியில் இருக்கிறவங்க கேட்குதா? எல்லோருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் எல்லோரும் பொறுமையாக இருந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சில டெக்னாலஜி அப்டேட்ஸ். யாரெல்லாம் இந்த இப்போ ஒளிபரப்புன பிக்சர் எல்லாம் பார்த்துருப்பீங்க? ஸோ அதை ஓடிடியில் பார்த்துருந்தீங்கன்னா ஓட்டி ஓட்டி பார்த்துருப்பீங்களா? ரொம்ப நேரம் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் உட்காந்து பார்த்த மாதிரி இருந்தது. பட் ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி கீ ஆஸ்பெக்டாக இருக்க போகுது இந்த ஓடிடி ப்ளஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓடிடி ப்ளஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். ஆனால் ஹோம் க்ரௌண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறோம் சோலா ஓடிடி பிளாட்ஃபார்மில். இது வந்து ஆக்சுவலாக 11th பிளாட்ஃபார்ம். சவுத் இந்தியாவில் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்மளோட சோலா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இப்போ ரன் ஆகிட்ருக்கு. நிறைய பேத்துக்கு தெரியாது, பட் இந்த மேடை மூலமாக அங்கே தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, இந்த குவாலிட்டி ஆஃப் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இட் வில் பி அப் டு த மார்க் லைக் நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் ஹாட் ஸ்டார் ஆர் ப்ரைம். ஸோ இது ஹோம் க்ரௌனாக இருந்தால் கூட, பட் வி ஆர் டேக்கிங் இட் டு 177 கண்ட்ரீஸ். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60-80 million யூசர்ஸை வந்து டார்கெட் பண்ணி ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இவ்வளோ 10 பிளாட்ஃபார்ம்ஸ் ரன் பண்ணும்போது நாங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் கண்டென்ட். சார் சொன்னார் கண்டென்ட் இஸ் கிங். ஓகே ஓகே, கண்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு சொன்னாங்க, பட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த காட். அந்த ஆஸ்பெக்டை தான் நாங்கள் வந்து பெரிய லெவலில் இங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆல்மோஸ்ட் 10 மேஜர் சிண்டிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இங்கேருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம ஓடிடி ப்ளஸ்லேருந்து சிண்டிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏபிஎஸ் மூலமாக கொடுக்குறோம். ஸோ அப்படின்னா அந்த ரீச் இட் வில் பி அரவுண்ட் 60-80 million பீப்புள் இன் இந்தியா அலோன். ஸோ 177 கண்ட்ரீஸ்னால் நீங்கள் பார்க்கலாம், த குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் ஹஸ் டு மேட்ச் தி ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். அது வந்து வேர்ல்ட் வைட் ஆடியன்ஸ், ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்லாம் தாண்டிட்டு அதை தாண்டி எக்ஸ் சென்டர், அதுதான் வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்டு. ஸோ கண்டென்ட் நம்ம பண்ணும் போதே வி ஆர் கோயிங் டு கான்சன்ட்ரேட் ஆன் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் தி கண்டென்ட் டுவர்ட்ஸ் தி ஹோல் வேர்ல்டு, நாட் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஜியாகிரபி. அதுவுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேருந்து. ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இப்போ. அப்போ என்ன கீ டிஃபரன்ஷியேட்டர் ஓடிடி ப்ளஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் டேக்கிங் தியேட்டர் டு ஹோம். அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஓடிடி இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கீழேருந்து நிறையா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து யூ கனாட் மேட்ச் தி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் தியேட்டர் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். பட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து வாட் வி ஆர் கோயிங் டு கிவ் இஸ் த்ரூ தி விஆர் ஹெட்செட். ஸோ நம்மளோட ஆப் வந்து விஆர் ஹெட்செட்லேயும் இருக்க போது ஒரு சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காட்டுறேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் தி இந்த மீட்டிங்க்கு அப்புறம் சைடில் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா யூ கேன் வாட்ச் தி ரியல் விஆர் தியேட்டர். வி ஹவ் கிரியேட்டட் டூ விர்ச்சுவல் தியேட்டர்ஸ் இன்சைட் தி விஆர் ஹெட்செட். ஸோ இந்த விஆர் ஹெட் சென்டர் வீட்டில் உட்காந்துட்டு இஃப் யூ புட் லைக் திஸ், ஸோ இங்கேருந்து வி ஹவ் கிரியேட்டட் ஒன் தியேட்டர், டூ தியேட்டர்ஸ் ஆக்சுவலி. ஒன் இஸ் லைக் அன் ஐமேக்ஸ் தியேட்டர், தி அதர் ஒன் இஸ் நார்மல் ஸ்மால் மினி தியேட்டர் லைக் திஸ். ஸோ இங்கேருந்து யூ கேன் வாட்ச் ஆல் தி கண்டென்ட் டைரக்ட்லி அட் ஹோம். உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ரெவல்யூஷனரி திங், பிகாஸ் இந்த டெக்னாலஜியில் திஸ் நாட் ஓன்லி ஸ்ட்ரீமிங், ஆஃப்லைன் மோட் ஆல்சோ இஸ் தேர். ஸோ டோட்டலி
not only 2D content, not only 3D content, it is going to be 360 and 3D content. Altogether, we are going to stream it through the headset, VR headset. So, அப்போ வீட்டில் இருந்தே யூ கேன் என்ஜாய் தி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்குண்டான கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வாட் வில் ஹேப்பன் இஸ் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்து கேட்சப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அல்டிமேட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னால் technology will catch up very fast and the transformation is going to be very fast. So abdin paakrappo inna konja naalukle nama 3D padam taandi ipo 360 3D film eduka aarambichiruvom veetukku kondu poi 2D content 3D content 360 3D content. So the cost of the headset will come down drastically once the volume increases. So abdingrappa going forward there is a major chance that the filmmaking itself is will be completely different. So and the aspect of na cover pannanum abdin nenchen. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். ஜஸ்ட் ஸ்மால் அப்டேட் தான் கொடுத்தேன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யூ வில் கெட் கண்டினியூஸ் அப்டேட்ஸ் ஃப்ரம் ஓடிடி ப்ளஸ் டுவர்ட்ஸ் 360 3D கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் தியேட்டர் டு ஹோம் வித் அ விர்ச்சுவல் தியேட்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்களுக்கு மாலை வணக்கம். கேபிள் சங்கர் சார் வந்து சும்மாவே ஒரு கமர்ஷியல் தாட் இல்லாமல் வட்டார வழக்குக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கும்போதுலேருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்புகிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து என் மூலியமாக என் படம் மூலியமாக ஒரு ரூபா கூட அவருக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் அவர் வந்து இது வந்து பேஷனாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கார். காரணம் அந்த மனிதர்கள் குறைவு, வணிக நோக்கம் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க இடத்துல. ஏதோ ஒரு படம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனங்கள்ட்ட சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து அவர் படம் மாதிரியே எடுத்துக்கிட்டு முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்தவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி வந்த இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு பண்ணியிருக்காரு சக்தி சார், சக்திவேலன் சார் அறிமுகப்படுத்தி வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய அளவு சப்போர்ட்டாக இருக்காரு. இவர் ஆரம்பிச்சுருக்க இந்த ஓடிடி ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும். அது மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும். என்னென்னா ஒரு என்ன மாதிரி ஒரு வணிக நோக்கம் இல்லாமல் அப்போ அதவே கொண்டு வந்து பத்திரிகை மூலிமா உங்கள் மூலிமா எல்லாத்துலேயும் கொண்டு வந்து சேர்த்தவர் இது இப்படி ஒரு தளத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் மூலிமா ஆமாம் வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா இனி எனக்கு பின்னாடி வர்ற படங்களுக்கு வந்து யாரோட அறிமுகம் தேவையில்லை. நேராக அவர் ஆஃபீஸில் போய் அவரை சந்திச்சிட்டா போதும், அதுக்கான விடிவு பிறந்துடும். அதனால் பத்திரிக்கைக்காரங்க மனசு வச்சா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். ஓடிடி ப்ளஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகணும். தமிழ் சினிமாவுக்கு என்ன மாதிரி ஆளுக்காவது இது ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி இது பெருசாக வரணும்னு வாழ்த்து வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் கமிங். இது நான் கேபிள் சங்கர் சார்பாகவே சொல்லுவேன், பிகாஸ் கேபிள் சங்கர் என்னோடய நண்பர் கிடையாது, ஹீஸ் லைக் மை ஃபேமிலி. இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் இப்போ நான் கேட்டேன்னா எத்தனை பேர் கேபிள் சங்கருக்காக வந்திருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் கை தூக்குவீங்க. அந்த அளவுக்கு கேபிளினுடைய நலம் விரும்பிகளும் நிறைய பேர் இருக்காங்க, வேண்டப்பட்ட விரோதிகளும் நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அவர்கிட்ட பர்சனலாக பிடிச்சது என்னென்னா ரொம்ப உண்மையான ஒரு நபர். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கோ இல்லையோ வெளிப்படையாக முகத்தில் சொல்கிறது ஒன்று ஒரு பெரிய குவாலிட்டி, அது ரொம்ப அழகாக பண்ணுவார். இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் சினிமாவை காதலிப்பாங்க அப்படின்வாங்க, இவர் சினிமாவை கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ணுவார். நான் பார்த்த வரைக்கும் சினிமாவை வந்து அந்த அளவுக்குலாம் இவ்வளோ தீவிரமாக ஒருத்தர் காதலிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு படம் ஓடலைன்னா அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசரோட இவர் பாவம் ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணி அந்த படத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது சம்மந்தமே இருக்காது, யார்கிட்டயோ பேசுவார், அந்த டைரக்டர் யாரையோ மீட் பண்ண வைப்பார், அவங்களாம் திருப்பி இவருக்கு ஏதாவது பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. பட் ஹீ வில் டெஃபினெட்லி கம் அவுட் வித் சம்திங் குட். ஸோ இன்னைக்கு இட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி ப்ளஸ்ன்றது வந்து இது ஒரு சாதாரண விழாவாக பண்ணியிருக்கலாம், பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தோணுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் நான் தான் இன்ஃபேக்ட் டெக்னிக்கலி லக்கி மேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின யாருக்குமே ஒரு பெரிய ஸ்டார் கிடைக்கல, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிடைக்கல. ஆனால் அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பைரி பார்த்தேன், கிடா பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் என் படம் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல, பட் அதை பற்றி நான் கவலையும் பட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு தெரியும். வட்டார வழக்கும் நான் பார்த்துருக்கேன், இந்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன், அது எல்லாமே டெக்னிக்கலி கேபிள் சொல்லி தான் நான் பார்த்தேன். அதுதான் உண்மை.
அந்த அளவுக்கு நல்ல படத்தை வந்து தூக்கி நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுற அவருக்கு முதல்ல ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். அடுத்தது நிறைய பேர் சொன்னாங்க, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு கவிதை படித்தேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் மதுரையிலையோ எங்கேயாவது நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பினா போடா எங்கேயாவது போய் ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நிற்பேன் கடைசியில் அப்படின்னு அம்மா அப்பா திட்டி அனுப்புவாங்க அப்படின்னு. இன்றைக்கி டெக்னிக்கலி எல்லாருமே பிளாட்ஃபார்ம் கிட்ட தான் போய் நின்றுட்டுருக்கோம், அது ஏதோ வாழ்த்தா மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என் வாழ்க்கையில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ண ஒரு மேஜிக் மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா என் வாழ்க்கையில் ப்ரெஸ் ப்ளே பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான பாட்டு இருக்குது, நான் அதுக்கும் தேங்க் பண்ணணும். பட் இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன், என் படம் கடந்த வருடம் செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆச்சு, நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க, செப்டம்பர் 28 ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. பட் 10 படம் சேர்ந்து வந்ததில் வந்து லக்கி மேன் ஒரு படத்தை நாங்கள் பொசிஷன் பண்ணுறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு அடுத்த படங்கள் வந்துருச்சு, பட் நோ குவாம்ஸ். ஆனால் அந்த 28 ரிலீஸ் ஆகும்போது அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு அமேசான் ப்ரைமில் கிட்டத்தட்ட ஆல் இண்டியா லெவலில் ஸ்ட்ரீமான அமேசான் ஃபிலிம்ஸில் நம்பர் 3 நம்பர் 4 கிட்டத்தட்ட 1 மாதம் இருந்துச்சு அந்த படம். எனக்கு முன்னாடி என்ன படம் அப்படின்னா ராக்கியா ராணின்னு ஒரு படம், கரஞ்ச ஒரு படம், அதுக்கு அடுத்த படம் ஜெயிலர் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது நீங்கள் என்னன்றது உங்களுக்கே தெரியும், என் படத்தோட பட்ஜெட் என்னவா இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். பட் ஓடிடி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்லாம் அவனுக்கு கவலை கிடையாது, கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவன் எந்த படத்தையும் தூக்கி கொண்டாடுறதுக்கு தயாராக இருப்பான். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் பிளாட்ஃபார்ம்ஸ் வருது அப்படின்றது வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இன்னும் நிறைய படைப்பாளிகளை உருவாக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு தளம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அவர் தென்மேற்கு பருவக்காற்று படம் எடுத்துகிட்டு வரும்போது ஹலோ எஃப்எம்ல அவர் விஜய் சேதுபதி அண்ட் அந்த டீம் எல்லாரையுமே வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் அவங்க வந்து போனாங்க, ஃபஸ்ட்டு ஷோக்கே போனாங்க. எனக்கு இன்னும் நான் சொல்கிறேன், எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா படம் ஓடுது ஓடலன்றது அவர் கவலையே கிடையாது, என் வாழ்க்கையில் நான் நல்ல படம் மட்டும்தான் எடுப்பேன்னு ஒருத்தர் வந்து ஒரு தீர்மானத்தோடு இருக்கார். இதுலேருந்து எண்ணி இன்னும் 25-30 வருஷம் கழித்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்ப்பறவை மாதிரி ஒரு படத்தை ஒரு டைரக்டரால் எடுக்க முடியாது, தர்மதுரை மாதிரி ஒரு படத்தை ஒரு டைரக்டரால் எடுக்கவே முடியாது, அவ்வளோ நல்ல படங்கள் அது. அதுதான் என்னென்னா அது எப்படின்னா டெக்னிக்கலி ஒரு அணில் மாதிரி, அது எத்தனை பேருக்கு அணில் கதை தெரியும் தெரியாது. அணில் என்ன பண்ணுமா, உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10% காடுகள் வந்து அணில் தான் ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. ஏன்னா அணில் ஏதாவது பழத்தை சாப்பிட்டுச்சுன்னா அதனுடைய விதை என்றைக்காவது நமக்கு தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புதச்சி வச்சுட்டு அது போயிடுமா, அது மறந்துடுமா டெக்னிக்கலி. அப்படி அது புதச்சி வச்ச விஷயங்கள் தான் மிகப்பெரிய காடுகள் ஆகியிருக்குன்னு அந்த மாதிரி அவர் பண்ணுறது எல்லாத்தையுமே நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதும் அவர் பண்ணுற ஒரு நல்லது தான் நான் நினைக்கிறேன். என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஒரு ஏகலைவனாக பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பாலு மகேந்திரா சார் கையால் நான் எதோ ஒன்று வாங்க போகிறேன்னு எனக்கு தோணுது அவர் மூலமாக வாங்குறது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் குறிப்பாக என் தம்பி ஜெயச்சந்திர அஸ்மி ரொம்ப அடக்கமாக பேசிட்டான். இப்போது சமீபத்தில் வெளியான லேபிள் வெப்சீரிஸ்க்கும் அவன் தான் ரைட்டர், ரொம்ப மிகப்பெரிய ரைட்டர் அவன். பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருப்பான், பட் ஹீ இஸ் கோயிங் டு பி அ டைனமைட் வெரி சூன். ஐ எம் வெரி ஷூன் ஹீஸ் அ டைனமிட் ரைட் நோ, பட் ஸ்டில் இதுக்கப்புறம் பெருசாக வெடிப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது என்ன பண்ணணும்னு. அண்ட் இந்த டீமுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த டீமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இன்றைக்கி எல்லோரும் இருப்போம் சார், நாங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம், ட்வீட் போடுவோம், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவோம், வாழ்த்துக்கள்லாம் திருச்சிடும், ஆனால் நாளைக்கு ஆஃபீஸில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அப்போது நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா எந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னு யோசிங்கன்னா, நான் ஒரே சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருக்கேன், இன்டென்ட் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை எடுங்க, வாழ்க்கை ஒவ்வொன்று இருக்கும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் யூ, தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு மொத்தமாக சொன்னால் கிளம்பிடாதீங்க, ஏன்னா இதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஃபார்மாக இருக்கும், மிக்சடாகலாம் பிளாட்ஃபார்மாக இருக்கும், எல்லா மாதிரியான ஆடியன்ஸுக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்குறதுக்கான பல முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். அதில் வந்த கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி போட்ட 2 கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நன்றி நன்றி. ஸோ அதே போல் நல்ல நல்ல தரமான வித்தியாசமான கண்டென்ட்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் வரும் 29 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு, அதனால் நீங்கள் யார் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 1 மாதம் பார்த்துட்டு நல்லா அடுத்த மாதம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அடுத்த நல்ல கண்டென்ட் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த சப்ஸ்கிரைபர் குறைஞ்சி போச்சுன்னா எப்படி, ஏன் குறைஞ்சி போச்சுன்னு. அதனால் நிச்சயமாக நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னொரு விஷயம், ஒரு அக்ரகேட்டராகவும் ஒர்க் அவுட் போகுது, நிறைய சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் கொண்டு வர போகிறோம். எங்களை கொண்டு வரதுனால என்னென்னா
தனித்தனியாக இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லோருடைய கண்டென்ட் வந்து ஒரு அக்ரிகேட்டருக்குள்ளே வரும்போது ஒரு சின்ன பேமெண்ட்டில் எல்லா சேனல்ஸும் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வேலைகள் ஒரு 5 ஓடிடி சைன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓடிடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த படங்களை பற்றின ஒப்பீனியன் இருந்தால் உங்களுக்கு எழுதுங்க. இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நான் அப்போ டெய்லி வந்துட்டு போகிறாள் தான் என்கிட்ட சொல்லலாம். நீங்கள் மிக்க நன்றி, வணக்கம்.